அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிரதமர் அவர்கள் கடந்த சில நாட்களாக அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் போனால் அவரை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ரெண்டு சபை இருக்கும், ரெண்டையும் ஒன்றா இணைச்சி வச்சு இவரை உரை நிகழ்த்துறதுக்கு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அவர் அந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியில் உரை நிகழ்த்துறார். இந்த உரை நிகழ்த்துவது எல்லாம் வந்து ஒரு பிரதமர் என்பதற்காக கொடுக்குற ஒரு கண்ணியம், மோடிங்கிறதுக்காக கொடுக்குற கண்ணியம் கிடையாது. இது வந்து வரலாற்றில் இது முதல் செய்தியும் கிடையாது. இதற்கு முன்னாடி நேரு போயிருக்கும்போது உரை இதே மாதிரி நிகழ்த்தியிருக்கிறாரு. மன்மோகன் சிங் போய் நினைஞ்சிருக்கிறாரு இதே மாதிரி. ஒரு நாட்டிலேருந்து பிரதமர் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்கள மதித்து செஞ்சோம்னா அந்த நாட்டில் ஒரு சாதகமான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறலாம், ஆயுதங்களை விற்கலாம். அந்த மாதிரியான ஒரு வர்த்தகத்துக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு நாட்டு பிரதமரை கூப்பிட்டு உரை நிகழ்த்த சொல்லுவாங்க. அதில் உரை நிகழ்த்திட்டாரா, இதை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்திலே உரை நிகழ்த்தி விட்டாருன்னு என்ன செய்கிறாங்க, இது ஒரு பெரிய செய்தி மாதிரி, இது பெரிய சாதனை மாதிரி. இந்த பிரதமராக இவர் இல்லாமல் எவர் இருந்தாலும் கூப்பிட்டுருப்பாங்க, எவர் இருந்தாலும் போய் இதே மாதிரி உரை நிகழ்த்திருப்பார். பிரதமர்கிட்ட ஒரு நாட்டுடைய பிரதமர் தான் அது முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். அதை நாட்டில் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதாக இருந்தால் பிரதமர் தான் அதை ஒத்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி அழைச்சி செஞ்ச ஒரு கௌரவம்னு வைங்களேன். இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், போன இடத்துல முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாட்ட வந்து அவர் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். ஒபாமாட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பேட்டி காண போகிறாங்க. இப்போ மோடி வந்திருக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் முன்னாள் அமெரிக்காவுடைய அதிபர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மோடிகிட்ட நான் வந்து இப்போ பிரதமராக இருந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்திருப்பேனே, ஆனால் நான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட பேசியிருப்பேன், அதான் என்ன கருதுறீங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். ஒரு விஷயத்த அவர்கிட்ட பேசியிருப்பேன், என்ன பேசியிருப்பேன் என்று கேட்டால், இந்தியாவில் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்க விடுங்க, அதை பற்றி நான் பேசியிருப்பேன். முஸ்லீம்கள் இந்தியாவில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று நான் பிரதமர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் பேசியிருப்பேன் ஒத்த வரையில் நினைஞ்சிட்டாரு, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டார். அப்போ இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எப்படி நடத்தப்படுறாங்கங்கிற ஒரு விஷயம் இவர் போய் பெருமை பில்டப் கொடுத்தார்ல, அது அந்த ஒத்தவாத அடித்தட்டார் இவர். எல்லா ஊடகங்களும் இதான் நியூஸ், அமெரிக்காவில் பூரா நியூஸ் என்னது, முஸ்லீம்கள் இந்தியாவில் வந்து அவளுக்கு நிம்மதியாக சொல்லிக்கொள்ளும் விதமாக இல்லை, கவலை கவலையான முகத்தில் தான் இருக்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அது இந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒபாமா சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில் ஜனநாயகம் இப்படிதான் நடக்கிறது, இந்தியாவில் எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் நடக்கிறான், துணிஞ்சு போய் சொல்கிறார். இந்தியாவில் இப்போ நடக்குதா, நடக்குதுன்னு இந்தியாவில் வந்து இந்தியாவில் இப்படி சொல்லியிருக்கிறாரா, இந்தியாவில் இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கும் பொழுது அது மாதிரி கண்டித்து சமமான முறையில் அவர் பேசியிருக்கிறாரா, இல்லை அந்த நாட்டில் எவனுக்கு தெரிய போகணும் என்ன செய்கிறாரு, ஒத்த வரி தான் அப்படிலாம் கிடையாதுன்னு பதில் சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால், இவர் போய் நம்ம ஜனநாயகம் எப்படி நாங்கள் நடக்கிறோம்னு பில்டப் கூட நினைச்சதை வந்து ஒபாமா ஒரு பேட்டில் நினைச்சிட்டார், அப்படி இல்லை நாட்டில். இன்னும் சொல்ல போனால், இவர் அமெரிக்காவில் போய்கிட்டு இருக்கிற இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதே மாநில இதே நாட்டில் ஒரு மாநிலத்தில் மணிப்பூரில் நடக்கிறது, மணிப்பூர் மாநிலத்தில் 35-40 நாளாக பற்றி எரிகிறது, நிர்வாகமே இல்லை. அங்கே மணிப்பூரில் வந்து கிறிஸ்துவ சமுதாய மக்கள் தான் அந்த பூர்வீக குடிமக்களாக இருக்கிறாங்க, அவங்கள நசுக்கக்கூடிய விதத்தில் சர்ச்சைகள்லாம் எரிக்கப்படுகிறது, சொத்து சுகத்தெல்லாம் விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே உட்காந்து எல்லாம் சமமாக நடக்குங்கிறார்கள். சமமாக நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே பல சர்ச்சைகள் வந்து இங்கே உடைக்கப்படுகிறது. அவங்க மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, ரோட்டில் நின்று ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுற அளவுக்கு, ரோட்டில் நின்று கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுற அளவுக்கு அந்த மக்கள் வந்து கடும் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டுக்கிறது, பிரதமர் கூட்ட வேண்டிய அனைத்து கட்சி கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டக்கூடிய அளவில் நிலைமை வந்து சீரியஸாக இருக்கிறது. அவர் இந்தியா ஜனநாயக நாடு அப்படி, அதில் எப்படி ஜனநாயக நாடு, 2500 அரசியல் கட்சி இருக்குது, அதையே நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இங்கெல்லாம் சிரிக்கிறானுவாங்க, 2500 கட்சி உலகத்தில் ஒரு நாட்டில் இருக்குமா, 2500 அரசியல் கட்சி இருக்கிறது, அதையெல்லாம் வச்சு நாங்கள் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம் என்று அதை சொல்கிறாரு. அந்த பேப்பர்காரன போகிறனா அவரும் சிரித்தார், எல்லோரும் சிரித்தாங்கன்னு அவ்வளோ ஜோக் பண்ணுற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதனால் இந்தியாவுடைய மானம் வந்து இவங்களால் கப்பல் ஏறி கொண்டிருக்கிறது, பாரபட்சமாக நடக்கலைன்னு சொல்வதெல்லாம் பொய் என்பது வெளுத்து கொண்டு வருகிறது. இன்ஷால்லாஹ் கூடிய விரைவில் உலகம் என்ன செய்யும், இவங்களுடைய சுயரூபத்தை புரிந்து கொள்ளும் என்பது ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.